ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்ருக்குது கிஷோர் பிளேரும். நம்மளோட சொசைட்டியில் லவ் பண்ணாமல் சிங்கிளாக இருக்கிறவனை ஹே அவன் 90s கிட்ஸுப்பான்னு ஈஸியாக ஒரு டேகை கொடுத்து முடிச்சிடுறோம். ஆனால் அது உண்மை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 90s பிறந்த சில பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2K பிறந்த பல பேர் சிங்கிளாகவும் இப்போவும் இருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணணும்னா 90s மீம்ஸ் போடுற நிறைய பேஜை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவங்களோட போஸ்டோட கமெண்டை போய் பார்த்தாலே தெரியும் நிறைய ஏர்லி 2K கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ் நாங்கள் லவ்வே பண்ணலன்னு கதறி இருக்கிறத. இருந்தாலும் இவங்க சிங்கிள் ஆகிறதுக்கு இவங்க கூட ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரியே இந்த கார்ட்டூனை பார்த்த பல பேர் லவ்வை சொல்ல வெக்கப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா நம்மளெல்லாம் யாருப்பா லவ் பண்ணுவான்னு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் லவ் பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஸோ நம்ம இந்த வாரம் பேக் டு த பாஸ்டில் பார்க்க போகிறது செட்ரிக்ங்கிற கார்ட்டூனை பற்றி தான். நான் இப்போ சொன்ன விஷயத்துக்கும் செட்ரிக்குக்கும் என்ன சம்மந்தங்கிறத வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ கம்மர்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. ஹிஸ்ட்ரி 2001 பெல்விஷங்கிற கம்பெனினால் வெளியிடப்பட்ட ஃப்ரெஞ்ச் கார்ட்டூன் தான் செட்ரிக். இந்த கார்ட்டூன் டிவியில் வர்றதுக்கு முன்னாடியே காமிக்ஸில் தான் முதன் முதல்ல அப்பியர் ஆகிருந்தது. ரவுல் கவின்ங்கிற ரைட்டர்னால 1989 இந்த காமிக்ஸ் பப்ளிஷ் செய்யப்பட்டது. ஃப்ரெஞ்சு மக்கள் இந்த கார்ட்டூனை விட காமிக்ஸ் தான் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா காமிக்ஸ் வெர்ஷனில் செட்ரிக்கை இன்னும் கொஞ்சம் வால்பயனாக தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே பயங்கர ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் நமக்கு செட்ரிக்கோட கார்ட்டூன் வெர்ஷன் தான் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா சுட்டி டிவியில் கார்ட்டூன் வெர்ஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டோரி அண்ட் பிளாட். செட்ரிக்கோட ஸ்டோரி லிட்ரலாக ஸ்கூல் பையனோட ஸ்டோரியை தான் கொண்டு இருக்கும். நான் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் யார் வேணாலும் செட்ரிக் மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்பவே எதார்த்தமாக இந்த கார்ட்டூனை மேக் பண்ணியிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். செட்ரிக்கோட கேரக்டர் என்னன்னா ஒரு நல்ல பையன், பட் கொஞ்சம் ஏதாவது சின்னதாக பண்ணாலும் கெத்து கட்டுற கேரக்டர், ஈக்குவல் டு நம்மளே மாதிரி. அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் கிறிஸ்டியன் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரியே எவ்வளோதான் அடித்தாலும் பிடிச்சாலும் நம்ம கூடையே சுற்றுவான். தென் நிக்கோலஸ் உங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஒரு பணக்கார திமிரான பையன் கூட சொல்லலாம். தென் சேன் உங்களோட ஸ்கூல் க்ரஷ் மாதிரி ஒரு பொண்ணு. அண்ட் ஃபைனலாக உங்களோட நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் தனித்தனியாக சொல்லி சப்போர்ட் பண்ணுற தாத்தா மாதிரி ஒரு தாத்தா, மேபி சில பேர் வீட்டில் பாட்டி கூட இருக்கலாம். இவங்க எல்லாரும் செட்ரிக்ங்கிற பையனோட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் அவனோட வாழ்க்கையை மாற்றிருக்காங்கங்கிற சொல்கிற கதை தான் செட்ரிக். இதுக்கும் சிங்கிளுக்கும் என்ன சம்மந்தம்னு இப்போ சொல்கிறேன். செட்ரிக்கு சேன் மேலே ஸ்கூல் தொடக்கத்தில் இருந்தே க்ரஷ். பட் செட்ரிக் இதை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல முடியாமல் தவிக்கிறான். போதாத குறைக்கு வில்லன் மாதிரி பணக்கார விட்டு பையன் நிக்கோலஸ். மேபி சம்டைம்ஸ் உங்களை விட டேலண்டான பாய்ஸ் கூட உங்கள் லைஃப்பில் க்ராஸ் ஆகிருக்கலாம். இதை எல்லாத்தையும் செட்ரிக் எப்படி அவனோட டைரியில் எழுதி வச்சு மனசுக்குள்ளே அசை போடுறானோ அதே மாதிரி நாமும் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல முடியாமல் தவிச்ச பல பேர் தான் இன்றைக்கி சிங்கிள்ஸாகவே இருக்கும். நான் எல்லாரையும் சேர்த்து சொல்லலை, இந்த கார்ட்டூனை பார்த்த பல பேருக்கு இந்த தாட் வந்திருக்கலாம். ஏன்னா செட்ரிக் ஒவ்வொரு டைமும் சேனை ஏதாவது சொல்ல போகும்போது பயங்கரமாக மொக்க வாங்குவான். அதை பார்த்த உடனே நமக்கும் பயம் வந்துடும். மற்றபடி இந்த கார்ட்டூனில் அவனோட ஃப்ரெண்ட் கேரக்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க தான் சொல்லணும். ஏன்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, போடான்னு சொல்லிட்டு திருப்பி அவனே வந்து பேசுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டரை மையமாக வச்சு எழுதியிருப்பாங்க. அண்ட் அவனோட அம்மா அப்பா நார்மலாக ஒரு மிடில் கிளாஸோட பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு எபிசோடில் செட்ரிக் நிக்கோலஸை பார்த்து குதிரை வாங்கி கேட்பான். அவரோட அப்பா வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிடுவார். இருந்தாலும் அவன் அடம் பிடிச்சதுனால வாங்கி தந்திருப்பார். இருந்தாலும் குதிரை வாங்கினதுனால ஃபேமிலி மணி இல்லாமல் இருக்கிற மாதிரி அவங்க அப்பாவும் அம்மாவும் நடிச்சிருப்பாங்க. அதை பார்த்த செட்ரிக் குதிரையே வேணாம்னு சொல்லியிருப்பான். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் மிடில் கிளாஸ் பாய்ஸ் PS2 வாங்க முடியாமல் இருந்ததுக்கு இந்த கார்ட்டூன் கூட காரணமாக இருந்திருக்கலாம். ஏன்னா மொபைலுக்காக இப்போ சாப்பிடாமல் வீட்டில் சண்டை போடுற பசங்க இருக்காங்க. ஆனால் நமக்கு பிடிச்ச ஒன்று வீட்டில் பேரண்ட்ஸ் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே வேணாம்னு சொல்கிற மனசு செட்ரிக் கார்ட்டூனை பார்த்தவங்களுக்கு தான் வரும்.
நான் சொன்னது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் லைக் கேர் கமெண்டில் பண்ணுங்கள், நான் நினச்சது சரிதானு செக் பண்ணி பார்க்குறேன். தென் சப்போர்ட்டிவான தாத்தா செட்ரிக்கோட ஃப்ரெண்டை விட ரொம்பவே சப்போர்ட்டிவான கேரக்டராக காட்டியிருப்பாங்க. செட்ரிக்கோட அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் ஆகவே ஆகாது, ஏன்னா அது செட்ரிக்கோட அம்மாவோட அப்பா. ஸோ இந்த மாதிரி டிப்பிக்கலான கேரக்டர்ஸ் கூட ரன் ஆகிற செட்ரிக்கோட லைஃபை நம்மள்கிட்ட அவன் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கதையாக சொல்கிற மாதிரி அமைஞ்ச கார்ட்டூன் தான் செட்ரிக் பெஸ்ட் எபிசோட். செட்ரிக்கோட கார்ட்டூனில் மொத்தம் 52 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடோட ரன் டைமும் 13 minutes. அண்ட் நீங்கள் செட்ரிக்கோட கார்ட்டூனை தமிழில் பார்க்க எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை. சுட்டி டிவிலையும் இப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறதில்லை. இருந்தாலும் இந்த கார்ட்டூனை இங்கிலீஷில் பார்க்க முடியும். ஸோ என்னோட ஃபேவரட் எபிசோடில் முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா தி பைலட்டுங்கிற எபிசோட் தான். எபிசோடோட தொடக்கத்தில் செட்ரிக் அவனோட ரிப்போர்ட் கார்டை அவனோட அப்பாட்ட காட்டுறான். அவர் அதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு, ஏன்னா தலைவரோட மார்க் அந்த மாதிரி. ஸோ அவன் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது சேன் வந்து நிக்கோலஸ் நல்லா பியானோ வாசிக்கிறான். ஸோ அவன் வேர்ல்டு ஃபுல்லாக போய் பியானோ வாசிப்பான், நானும் கூடவே போய் வயலின் வாசிப்பேன்னு சொல்ல நம்மளும் நானும் மியூசிக் கிளாஸுக்கு வாரேன்னு சேன்கிட்ட சொல்லுவான். தென் மியூசிக்கல் கிளாஸில் ரொம்பவே சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கொடுத்துருவாங்க. இருந்தாலும் அதை கூட வாசிக்காம செட்ரிக் சேனையே சைட் அடிச்சுட்டே இருந்ததுனால டீச்சர் அவனை விரட்டி விட்டுருவாங்க. தென் போகும்போது நிக்கோலஸ்க்கு கையில் அந்த இன்ஸ்ட்ருமெண்டாலேயே துவங்கி அடிச்சிருப்பான் காண்டான சேன். பதிலுக்கு செட்ரிக் கன்னத்தில் பலார்னு அடிச்சுட்டு சைனீஸில் திட்டிட்டு போயிடுவா. சோகமான செட்ரிக் தாத்தாட்ட நடந்ததை சொல்லவும் தாத்தாவும் சேனுக்கு மியூசிக்கை விட ட்ராவல் தான் பிடிக்கும்னு தெரிஞ்சிடுறாரு. தென் சேன்கிட்ட போய் நான் பைலட்டாக போகிறேன்னு சொல்லுன்னு சொல்கிறாரு. அவனும் பைலட்னு சொன்ன உடனே சேன் அவனை கிஸ் பண்ணிடுற மாதிரி எபிசோடை முடிச்சிருப்பாங்க. ரொம்பவே அழகாக நரேட் பண்ணியிருப்பாங்க இந்த எபிசோடை. ரெண்டாவது எபிசோட் எதுனா மை கசின் எலான்ட்ராங்கிற எபிசோட் தான். இந்த எபிசோடில் செட்ரிக்கோட ஆன்டி பொண்ணு வெக்கேஷனுக்காக செட்ரிக்கோட வீட்டுக்கு வந்திருப்பா. வந்த உடனேயாவா செட்ரிக்கோட அப்பாவோட வேலையை இன்சல்ட் பண்ணிடுற மாதிரி பேசியிருப்பா. அண்ட் செட்ரிக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் சேன் ஒரு சைனீஸ்னு தெரிஞ்சதும் அதையும் கிண்டல் பண்ணியிருப்பா. பேசிக்காக கொஞ்சம் பணக்கார திமிருன்னு கூட சொல்லலாம். தென் செட்ரிக்கோட அம்மா வந்து அவன்கிட்ட எலான்ட்ரா என்டையர் வெக்கேஷனில் தங்க போகிறத சொன்ன உடனே செட்ரிக் ஒரு ஐடியா தோணும். அவளோட ஆணவத்தை குறைக்க ஏதாவது கேமில் அவளை பீட் பண்ணால் போதும்னு திங்க் பண்ணுவான். பட் டென்னிஸ் பின்பால் ஸ்கேட்போர்ட் அண்ட் ஃபுட்பால்னு எல்லாத்துலேயும் செட்ரிக் தான் மொக்க வாங்கியிருப்பான். இந்த மாதிரி டைமில் செட்ரிக் ஃபேமிலி டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ எலான்ட்ரா இந்த சாப்பாடு கேவலமாக இருக்குன்னு சொல்லுவா. மேலும் அவனோட அப்பாவை பார்த்து இன்னும் இந்த வேலையை தான் பார்க்குறீங்களான்னு மட்டம் தட்டுவா. ஸோ செட்ரிக் உட்பட மொத்த ஃபேமிலியும் அவளுக்கு அகேன்ஸ்டாக மாறிடுவாங்க. தென் எலான்ட்ராவோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி அவளுக்கு இங்கே இருக்க ரொம்பவே போர் அடிக்கி, ஸோ அவளை கூட்டிகிட்டு போயிருங்கன்னு சொல்ல எலான்ட்ரா அப்படி இல்லை, செட்ரிக் கூட நான் நல்லா விளையாடுறேன்னு பிளாட்டையே மாற்றி போட்டுருவா. தென் எலான்ட்ராவும் செட்ரிக்கும் போயிட்டு இருக்கும்போது வழியில் அவன மாதிரி பணக்கார திமிரு இருக்கிற நிக்கோலஸை பார்க்குறா. தென் அவன் மேலே க்ரஷ் வருத. ஆனால் நிக்கோலஸ் என் லெவலுக்கு நீ செட் ஆக மாட்டேன்னு கலாச்சிடுறான். அவளும் அழுதுகிட்டே அவளோட அம்மாவை கூப்பிட போயிடுவா. தென் ஃபேமிலியே அவளை ஹாப்பியாக அனுப்பி வச்சுருவாங்க. செம்ம ஃபன் எண்டோட இருக்கும் இந்த எபிசோட். தேர்ட் எபிசோடு என்னென்னா இன்ஸ்டைலுங்கிற எபிசோடு தான். இந்த எபிசோடில் சேனும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கில் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது செட்ரிக் அவளை சைட் அடிச்சிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் நிக்கோலஸ் அங்கே செம ஸ்டைல் அண்ட் கெத்தா வந்து நிற்பான். உடனே எல்லா கேர்ள்ஸும் அவனை பார்த்து ஜொல்லு விடவும் செட்ரிக் செம காண்டாயிருவான். தென் கிறிஸ்டியன் செட்ரிக்கிட்ட சொல்லுவான், ஃப்ரீக் மாதிரி காதில் ரிங் போட்டால் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், என்னோட அண்ணாவும் அப்படி தான் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணான்னு சொல்ல அவனும் அவளோட அம்மாட்ட ரிங்கை கேட்க அவன் அம்மா முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளான் சொதப்ப மறுபடியும் டென்ஷன் ஆயிடுறான் செட்ரிக். ஆனால் அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் பார்த்த மூவிலிருந்து இன்னொரு சீனை சொல்லி இதே அது ஒர்க் ஆகும், இதே மாதிரி சேண்டை பண்ணுன்னு சொல்கிறான். ஆனால் செட்ரிக் அதை பண்ணும்போது வழக்கம் போல் செம மொக்க வாங்கிடுறான். ஆனாலும் சேன் அவனை நினச்சி நல்லா சிரிச்சிடுறா. அண்ட் நீ ஃப்ரீக்கியாக இருக்கிறத விட காமெடியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு போயிடுறா. அதோட எபிசோடு முடிஞ்சிருது. ஓகே கைஸ், என்னோட ஃபேவரட் எபிசோடை சொல்லிட்டேன். இன்னும் 2-3 இருக்குது. இருந்தாலும் சொன்ன 3 எபிசோடையே ரொம்பவே ஓவராக எலாபரேட் பண்ணி சொல்லிட்டேன். ஏன்னா இந்த எபிசோடு எதுவும் தமிழில் இல்லை. ஸோ இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே தான் கொஞ்சம் பெருசாகவே சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னும் மற்ற எபிசோட்ஸ் எல்லாம் பற்றி சொல்லுங்கள் ப்ரோன்னு கமெண்டில் கேட்டிங்கன்னா பார்ட் 2 வீடியோ பண்ணலாம்.
எவ்வளோ பேர் கேட்குறீங்களோ அதை பொறுத்து தான் பண்ண முடியும். ஸோ கமெண்டில் கேட்டுருங்க உங்களுக்கு வேணும்னா, நான் உங்களை வேறொரு அடிப்பொலி வீடியோவோட மீட் பண்ணுறேன். பீஸ்.